Hi friends, welcome to my channel. Ambiga Maniman Creations. In the channel, என்ன வீடியோ பார்க்கறோம்னா இங்க போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா गाइस, இன்னைக்கு வந்து நம்ம காளிமா பரிச்சுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இங்க நம்ம போற வழியில என்னெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலாம். பாத்துるப்பீங்க குட்டில தண்ணி. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆலமரம் எவ்வளவு விழுந்துட்டு இருக்கு பாருங்க. சம பெருசு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆயிருக்கும் அந்த ஆலமரம். நிறைய விழுது இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாக ஆறு ஏரி கொடிங்க. அங்கே கீழே ஏரி தண்ணி போகிறதுக்காக இந்த இதெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு போங்க, அது ஃபுல்லாக ஏரி தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செம்ம ஏரி தான். ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் இது ரொம்பது கஷ்டம்தான். மேக்ஸிமம் ஒரு 3 times வந்து தண்ணி ரொம்பிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. அங்கே போகிற அங்கே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வந்து இப்போ தான் புதுசாக ரோட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மழை பெஞ்சனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து போனால் இந்த அப்படியே தண்ணியெலாம் வறண்டு போய் ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாகவே காஞ்சி கருவோட தான் இருக்கும். சும்மா கீழே இறங்கி அந்த அங்கே தெரியுதுங்களே, அங்கே குட்டி குட்டி தண்ணி இருக்கிறது குளம் மாதிரி. அங்கெலாம் வந்து சின்ன சின்னதாக அல்லிப்பூ இருந்தது, அதனால் சும்மா நின்று அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கீழே இறங்கி போய் சும்மா கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே பாருங்கள், அந்த என்னது நாரைன்னு சொல்லுவாங்கள்ல, குக்கு நாரை, அதெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அது நாங்கள் போனோடனே அப்படியே அழகாக பறந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இங்கே பாருங்கள் ஃபுல் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் போகிற வழி சுற்றியும் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஏரியில் ஒரு மூலையாக கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது பாருங்கள், அங்கே மட்டும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. எப்போலேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியலைங்க, ஆனால் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நல்லா இருக்குங்களா அந்த பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம க்ரீனரி. க்ரீனரி இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் 2 months வந்து க்ரீனரியில் எப்படி போயிடும், பாதி போகும். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை, அதனால் பாதி போயிடும். இங்கே பாருங்கள் ரயில்வே ட்ராக்கில் அந்த வண்டி வந்து அது என்னது ஜல்லி சரி பண்ணுவாங்க. அந்த வண்டி லைனாக சாரி அந்த வண்டி வந்துட்டு இருக்கும்போது ஜல்லி வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்கள், இந்த 3 பானை இருக்குது. அந்த பானையில் வந்து மோர் ஊற்றி வச்சுருக்காங்க. தாக எடுத்தால் வெயிலுக்கு வந்து ஊற்றி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் வரவழையில் இன்ன புதன்கிழமை வந்து மாட்டு சந்தை இருக்கும், நாட்டு மாட்டு சந்தை. அதுதான் அது ஃபுல்லாக நாட்டு மாடு தாங்க. அப்புறம் நம்ம கோயிலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே ஃபுல்லாக அந்த காலி இருக்குது பாருங்கள், அங்கே ஃபுல்லாக எல்லாமே அந்த கடை இருக்கும். பரிச்சின்னு சொல்லுவாங்க அந்த கடை இருக்கும். இப்போ வந்து அங்கங்கே வீடு அங்கே பார்த்துருப்பீங்க தெரியும், அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஹவுஸ்லாம். அது மாதிரி வீடு வந்துட்டுனால அந்த பரிச்சை வந்து அங்கேயே பாதியை நினச்சி பாருங்கள் வரவழையில் கயிறு இதெல்லாம் அங்கே ஃபுல்லாக கடை தாங்க. அந்த பரத மாதிரி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக கடை தான். நாங்கள் வந்து பரிச்சுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம், ஏன்னா அதுக்கப்புறம் போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லீவும் இல்லை, அதனால் பாருங்கள் அல்வாலாம் வச்சுருக்காங்க. அப்படியே போயிட்டே உள்ள நிறைய கடை இருக்கும் பாருங்கள். ஆலமரம் இங்கேயும் ஆலமரம் பாருங்கள், இங்கே நிறைய ஆலமரம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று அரச மரம் பாருங்கள், நிறைய மரம். ஆனால் சுற்றி நல்ல நிழல். அங்கே பாருங்கள் தேர் வந்து ஆக்சுவலாக காலையில் எழுத்துட்டாங்க, நான் இங்கே வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல வந்து கூல் கொடுப்பாங்க, வரவங்க எல்லாருக்குமே கூல் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இங்கே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது கடை. நானும் பேபி ரித்திக்கோட சிஸ்டர் 3 பேரும் தான் வந்திருக்கோம் கோயிலுக்கு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி புதன் சந்தையும் அங்கேயே கூடியிருக்கு. கடை மட்டும் இல்லை, சந்தையும் அங்கேயே கூடியிருக்கு. இங்கே பாருங்கள் சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டு பூ பழம் தேங்காய் கற்பூரம் இதுபத்தி எலுமிச்சு பழம் எக்ஸ்ட்ரீமே சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அர்ச்சனை பண்ண வந்து போயிட்டோம். நாங்கள் உள்ளே போய் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா சாமி கும்பிட்றதுலாம் போய் எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து வெளியே என்ட்ரன்ஸ், இது கும்பிட்டுட்டு அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள் நிறைய அந்த இரும்பு பொருள் தான், அந்த இரும்பு சாமான சமைக்கிறதுக்கு எல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் சாமி கும்பிட்றதுக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து இந்த பிளேஸில் இருந்தது.
அப்படியே உள்ளே போனால் அங்கே பாருங்கள் பொறி, அப்புறம் கள்ளப்பொறி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் இது என்னது, தேர் மிட்டாய். தேருன்னு வந்தாவே தேர் மிட்டாய் தான் இங்கே ஸ்பெஷல். இங்கே பாருங்கள் தேர் மிட்டாயெலாம் இருக்குது நிறைய. இது இந்த ஃப்ரோ ஃபுல்லாகவே தேர் மிட்டாய் தாங்க, செம்மையாக இருந்துச்சு தேர் மிட்டாய். அப்படியே பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குல்ல பாருங்கள், கலர் 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 கலராக அப்படியே ரெட்டு ப்ளூ பிங்க்கு க்ரீனு அப்படி எல்லா கலர்லேயுமே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் என்னது, அது பேர் என்ன சட்டு ஞாபகம், தேன்குழல் பாருங்கள் எவ்வளோ பெரிய, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக எவ்வளோ பெருசு சுட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கேயும் மேக்சிமம் நிறைய தேர் மிட்டாய் கடை இருந்ததுங்க. இங்கே அப்படியே போண்டா பஜ்ஜி இதெல்லாம் அங்கே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, இன்னும் இது வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த கடையை. அப்புறம் வெளியே வந்தால் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் மேக்ஸிமம் இங்கே இப்போ இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துவிட்டோம், அதனால் கம்மியாக தான் இருக்குது கடைலாம். இங்கே பாருங்கள் இருக்கிறதுலே பழைய கோபுரம் இது தாங்க. இப்படியும் இது இது பல ரொம்ப நாள் ஆச்சு, இது இது இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு சில கடைலாம் இருக்குது, இன்னும் நாள் வாகாக வந்து கடை இருக்கும், இன்னும் அதிகமாக போடுவாங்க. இந்த காலியாக இருக்கிற இடத்துலலாம் இன்னும் நிறைய கடை இருக்கும். அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் நிறைய வளையல் இதெல்லாம் வாங்குறது. இங்கே பாருங்கள் இங்கே வந்து கடை சாமானம் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் மணி செயின் அப்புறம் பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சு விற்றுட்டுருந்தாங்க. அவர் வந்து கூப்பிட்டு என்கிட்ட என்ன பண்ணுறேன், என்ன நீ யார், நீங்கள் எந்த சேனலு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி யூடியூப் சேனலை சொல்லி அப்புறம் அவங்க வந்து அவங்க கடையை இது மாதிரி இங்கெல்லாம் இது படுதலாக இருக்குது என்ன வாங்கிட்டு போங்க அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு மூவ் பண்ணோம். மூவ் பண்ணும் அங்கே பாருங்கள் அங்கே வந்து பேகு இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே வளையல் மாதிரி எல்லாமே இருந்ததுங்க, நிறைய கடை இருந்தது. அப்புறம் இங்கே இங்கே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேலை அங்கே பக்கம் நடந்துகிட்ருக்கனால எல்லாம் மணல் அது இது நாங்கள் அங்கே கொட்டி வச்சிட்ருக்காங்க. இந்த கடையில் பேபிக்கு பொம்மை வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள் இரும்பு தாங்க, நிறைய இரும்பு பொருள் தான் இங்கே வந்து நிறைய இருக்குது. அருவாள் கரண்டி இதெல்லாம் வந்து தேரில் வந்து கொத்து இதெல்லாம் வந்து நிறைய விற்பாங்க. அங்கே பாருங்கள் தேர் தேர் ஆனால் காலையில் இழுத்துட்டாங்க, அதுதான் வர முடியல. இப்போ நம்ம சந்தை உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி காய் இதெல்லாம் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே போகும்போது அங்கே பாருங்கள் பஞ்சார கூடன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கோழி ஆடு குட்டி இதெல்லாம் கவுத்துக்கிறது அப்புறம் தொடப்போ மரம் எல்லாமே இருந்தது தேரில். ஆக்சுவலாக இன்றைக்கி சந்தனால எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பானை இருக்குது பாருங்கள், அப்படி கருப்பாக அப்படி கருப்பு கலரில் இது என்ன பானைலாம் எனக்கு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்க. தண்ணி ஊற்றி வச்சு குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்ம வரும்போது பார்த்துட்ருப்போம் இந்த இதை, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. தண்டவாளம் பாருங்கள் எப்படி சரி பண்ணிட்டு வருது, அந்த தண்டவாளத்துக்கு இடையில் அந்த கொட்டியிருக்கிற ஜல்லிலாம் வந்து கீழே கொட்டியிருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணுது. அப்புறம் அதை பார்த்துட்டு தேர் மிட்டாய் தேர் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு, இது ஃபுல்லாக நாட்டு மாடுங்க. புதன் புதன்கிழமனா இங்கே வந்து புதன் சந்தை கூடுமா, நாட்டு மாட்டுக்காக மாடு ஆடு இதெல்லாம் விற்கிறதுக்காக அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் வீட்டுக்கு கிளம்புற போது இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வியூவு. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆடு சாமி, எங்களுக்கே நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அவ்வளோ ஆடு மாடு பறவைங்க. இங்கே பாருங்கள் அப்படி கசகசன்னு எவ்வளோ மாடு ஆடுலாம் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது.
ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அம்பிகா மணிமன் கிரியேஷன் சேனல்.